இருக்கட்டும், ஆனால் இந்த அரசு இதில் அதிகமான அளவுக்கு தீவிரம் காட்டலை. எப்படி அவர்கள் ஊழலில் கொள்ளையடிக்கிறதுல, லஞ்சம் வாங்குறதில்ல, கமிஷன் பெறுறதில்ல, கரப்ஷன் பண்ணுறதில்ல காட்டுற வேகத்தை இதில் காட்டியிருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்க முடியும். நாங்கள் சென்று பார்த்த நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் எங்களிடத்தில் சொன்னது, தூர் எடுக்கிறோம் என்று சொல்லி பெயருக்கு அறிவிப்பை விளம்பரத்தை செய்துவிட்டு அதற்கு கான்ட்ராக்டை விட்டு அதில் கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, குடியும் பராமரித்து பணியில் பெரிய சாதனை செஞ்சிட்டோம், அதற்காக விருது வாங்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் நீ பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த குடிமராமத்து பணியை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொடுமையான ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கு. இதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மக்களிடத்தில் போய் எடுத்து பேசினால் முதலமைச்சருக்கு ரொம்ப கோபம் வருது, ஆத்திரம் வருது. எதிர்கட்சித் தலைவருக்கு வேலையே இல்லை, எதிர்கட்சித் தலைவர் அரசியல் செய்கிறாரு, நாங்கள் அரசியல் செய்யாமல் வேறு என்ன செய்ய முடியும், எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நான் அதைத்தான் செய்ய முடியும். அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஊழலை அதையெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் பல்வேறு கூட்டங்களில் எடுத்து சொல்கிறோம், அறிக்கையிலையும் வெளியிடுறோம். அதை தாங்கிக் கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விடுறதே அவருக்கு வேலையாக போச்சு. காலையில் ஒரு அறிக்கை, மாலையில் ஒரு அறிக்கை, நைட்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு. எதிர்கட்சித் தலைவர் எதிர்கட்சியத்தினுடைய வேலையே அதுதான். ஆளுங்கட்சி என்னென்ன தவறு செய்தோ அதை சுட்டி காட்டி வெளிப்படுத்துவது தான் எதிர்கட்சியத்தினுடைய வேலை. அதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மரபு, அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய பட்டத்தையும் கொடுத்துருக்கிறாரு. எதிர்கட்சித் தலைவருக்கு ஒரு பெரிய பட்டத்தையும் முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, அரசியலில் அறிக்கை விட்டுட்டு இருக்கிற அதை நான் சொல்ல சுட்டி காட்டி அறிக்கை நாயகர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறோம். மனப்பூர்வம் ஏற்றுக்கிறேன், அறிக்கை விட்டுறது தப்பு இல்லை. எனவே அந்த பட்டத்தை நான் முதலமைச்சர் கொடுத்தது பெருந்தன்மையாக கொடுத்துருக்கிறாரு, அதை நான் பெருந்தன்மையாக ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் பட்டம் கொடுத்துருக்கிறார், அவருக்கு நான் பட்டம் கொடுக்கணும் இல்லை. ஊழல் நாயகர், கரப்ஷன் நாயகர், கமிஷன் நாயகர், கலெக்ஷன் நாயகர், இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் தரக்கூடிய பட்டம். வாய் கூசாமல் எதையும் பேசுகிறாரு. கார்ப்பரேட்டுகளுக்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு பணிஞ்சு போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு துணை நிற்குதுங்கிறதுக்கு அவர் அடிபணிஞ்சு அதை ஆதரிச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊழல் நாயகர் எடப்பாடி. அரசியலில் வந்து யார் வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது. கட்சியை தொடங்கட்டும், தொடங்கிய பிறகு அது கட்சியுடைய கொள்கை அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு அதை பற்றி நான் கருத்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி செய்திகள்லாம் வரல. தமிழர்னே வந்து தப்பாக வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொன்னதாக எனக்கு செய்தி வந்திருக்கு. திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது, இன்னும் அதை விட சிறப்பாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோமோ அதை விட பல மடங்கு வெற்றியை நிச்சயமாக சட்டமன்றம் எல்லா கட்சியும் சேர்ந்து அதை ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துருக்குறோம். அந்த பந்தை நாங்கள் ஆதரிக்கிறதா வெளியிட்டிருக்கிறோம். திமுக துணை போச்சு ஆராசா வந்து துணை முதல்வரை வந்து போட்டி கலந்துருக்காரு, பேச்சுவார்த்தை இருக்கு, டிபேட் நான் எது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதான். ஆனால் அதுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நான் வருகிறேன், முதல்வர் வர தேவையில்லை. அவர் பஃபு அவரை அதுதான் ராஜா சொன்னார், சர்க்காரை கமிஷனில் ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா, எம்ஜிஆர் கொடுத்தது தான், எம்ஜிஆர் பண்ணது தான், அது எம்ஜிஆர் மூலமாக போடப்பட்டது தான் சர்க்கார கமிஷன். அவர் தான் அந்த புகார் கொடுத்தாரு கவர்னர், அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. சேலங்கண்ணர் சொன்னால் அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போனார், எதுவும் நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி 2G கேஸை பற்றியும் ஸ்பெக்ட்ரம் கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படலை. அது மட்டும் நிரூபிக்கப்பட மட்டும் இல்லை, விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா மேலே போட்ட வழக்கு, சசிகலா மேலே போட்ட வழக்கு, திவாகர் மேலே போட்ட வழக்கு, சுதாகர் மேலே போட்ட வழக்கு, சசிகலா போட்ட வழக்குக்கெல்லாம் அன்றைக்கி 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபா ஃபைனு. இதெல்லாம் யாருக்கு யார் எந்த ஆட்சியில் போட்டது, அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேலே போட்ட வழக்கு, அதையெல்லாம் மறந்துட்டு விடுதலையானதை பற்றி சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் தன்னந்தனியாக வரேன், கோட்டைக்கே வரேன், முதலமைச்சரை 3 நாளில் எனக்கு டைம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் வாய்ப்பு இறங்கலை. இதுதான் அதனால தான் அவர் ஒரு ஆண்மையற்றவருங்கிறத நான் பலமுறை சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன்.